இந்த தங்கராசு சம்மதிக்கணும், இல்லனா இந்த கல்யாணம் நடக்காது. என்னமா கண்டிஷன்? நம்ம கவிதா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இதோ நிக்கிறாரு தங்கராசு, இவரோட அருமை தம்பி சிவா இந்த வீட்டுக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வரணும். நான் துரோகியா நினைக்கிறேன், எதிரியா நினைக்கிறேன், இந்த தங்கராசு வீட்டுல ஏன் தங்கச்சி வாழக்கூடாது? இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்ல சொல்லுங்க, தாராளமா கல்யாணம் நடக்கட்டும். பேசு தங்கராசு பேசு. ஏ பேச முடியலையோ? நான் பேசுறேன். எங்க அண்ணனை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் வரமாட்டேன். என் உயிரே எங்க அண்ணன் தான். நான் கவிதாவை காதலிச்சது உண்மை. அப்படி நாங்க பிரிஞ்சா என் வாழ்க்கை பூரா அவன் நினைப்பிலேயே நான் வாழ்ந்துட்டு போறேன். ஆனா எங்க அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. தாராளமா நீங்க போயிட்டே இருக்கலாம். என்னக்கா இதுல? நிலவேணி, நீ சொல்றது நடக்குமா? ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நடக்குப்பா, நிச்சயம் நடக்கும். இங்க பாருங்க, உங்க தம்பி இந்த வீட்டோட மாப்பிளையா இருக்குதா இந்த கல்யாணம் நடக்கும். நல்லா யோசிச்சுக்கோ சிவா. உனக்கு உன் காதல் பெருசா அண்ணன் பெருசான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ? நான் சொல்றேன், இனிமே என் தம்பி சிவா எங்க வீட்டு பிள்ளை இல்ல, உங்க வீட்டு மாப்பிள்ளை, வீட்டோட மாப்பிள்ளை. கல்யாணம் எப்பன்னு சொல்லுங்க, நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். அண்ணா என்ன சொல்றீங்க? உங்களை விட்டு நான் பிரியணுமா? என்னால முடியாதுன்னா? அண்ணா எங்களுக்காக நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களை ராஜா மாதிரி வச்சு வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காதீங்கண்ணா. சிவா, உன்னை இழந்தாத்தான் இன்னொன்னு நமக்கு கிடைக்குதுங்கிற நிலைமை வரும்போது இழக்கிறத நினைச்சு நாம வருத்தப்படக்கூடாது. கிடைக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். விடு சிவா, எங்கடா போயிட்டு போறோம்? இதே ஊர்ல தானே இருக்க போறோம். பார்த்து பேசி கூடவா முடியாது? சிவா, இந்த அண்ணன் என்னைக்கு உனக்கு நல்லதுதான்டா சொல்லுவான். முதல்ல நீ ஆசைப்படல கைப்பிடி, அப்புறம் மற்றதை பேசிக்கலாம். நான் வர்றேன் ஐயா. நீலவேணி, நான் வர்றேன். கவிதா, சிவா என் தம்பி இல்ல, என் உயிர், பாத்துக்க. ஒரு நிமிஷம், நாளைக்கு காலையில சிம்பிளா, வெரி வெரி சிம்பிளா நம்ம மாரியம் கோயில்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் வச்சிருக்கேன். வந்து அச்சதையை போட்டுட்டு வாழையிலையை போட்டு போயிட்டே இருக்கு.